Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இனி நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா சோளம் எப்படி வேக வைக்கிறது தான் பார்க்க போறோம். அதோட இல்லாம இந்த சோளத்துல இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி இந்த வீடியோல சொல்ல போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டே வாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. சோளத்துல இரும்புச்சத்து, புரதச்சத்து, கால்சியம், கொழுப்புச்சத்து, நார்ச்சத்து, மாவுச்சத்து, பி கரோட்டின், தயாமின், நயாசின், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், விட்டமின் ஏ, விட்டமின் இ என்ற அமில ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரெண்டு சோளம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மேல் பகுதி தோல் பார்த்திங்கன்னா இதை நல்லா நம்ம உரித்து எடுத்துடுவோம். இதை இந்த சோளம் வந்து இதே ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அதோடு இல்லாமல் மாரடைப்பு வராமல் இது வந்து சோளம் வந்து தடுக்குது. நாள்பட்ட மூட்டு வலி பிரச்சனை, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மான பிரச்சனைகளையும் வந்து இந்த சோளம் சரி செய்யுது. சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு வந்து இந்த சோளம் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. அலர்ஜி பிரச்சனையும் சரி செய்யுது. அதோடு இல்லாமல் செரிமான பிரச்சனையை வந்து தடுக்குது. இது உடலை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோடு இல்லாமல் உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சோளத்தை வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடல் எடை கண்டிப்பாக குறையும். இப்போ இதை நான் ரெண்டு பீஸாக உடச்சி எடுத்துகிறேன். இப்போ அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த சோளத்தெல்லாம் அது மேலே வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் இது குக் ஆகி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இந்த சோளத்தை நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டே வர்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க செய்து அதோடு இல்லாமல் குறைந்த ரத்த அழுத்தத்தை வந்து சரி செய்கிறதுக்கு இந்த சோளம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த சோளத்தை வந்து வாரத்தில் 2 முறையாச்சும் எடுத்துக்கோங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அவ்வளவு தான் ரெடி ஆகிடுச்சு இந்த சோளம். இந்த சோளத்தை வந்து பிளைனாக நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சமாக லெமன் வச்சு தடவி சாப்பிட்டாலும் அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.